ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக போடுவோம், பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரீடிங் செட்டை பார்க்க போகிறோம், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட்டோர் தமிழன். இந்த கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு, அதாவது மேலே ஒரு ப்ளூ ஷீட் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கேப் விட்டு க்ரீன் கலர் ஷேட் நெட் போட்டிருக்காங்க. ஏன்னா டைரெக்டாக வெயில் அந்த ப்ளூ ஷீட்டில் பட்டால் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வரும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மரம் வச்சுருக்காங்க, இந்த பாதாம் மரம். அந்த பாதாம் மரத்தில் வர பழத்தை கூட நம்ம பேர்ட்ஸ்க்கு போடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக வச்ச மரம், இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் டைரெக்டாக இங்கே நிறையா படலை, மரம் வந்து நல்ல ஒரு ஷேடு தருது எல்லாரோட கேஜஸ்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ லைனாக எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்காவ் காக்கட்டூ கேஜஸ் இருக்குது இங்கே எல்லாம் ரைட் சைடில். அதேமாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காவ் கேஜஸ் இருக்குது. நம்ம ஒரு பேர்ட் செட்டப் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக பண்ணணும் எப்பவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங்க்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் பண்ணால் தான் பேர்டு நம்ம ஈஸியாக ப்ரீடும் பண்ணலாம், பேர்டும் ஒரு ஃபாரஸ்டில் இருக்க அந்த ஃபீல் இருக்கும், நேச்சுரலாக இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாடி மேலே வச்சுருப்போம், ஷீட் போட்டு, ஒரு நேச்சுரல் ஃபீலே இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக சுற்றி மரம் நிறையா இருக்குது, நல்ல ஷேட் கிடைக்குது, பேர்டுக்கு ஒரு செக்யூரான ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா பேர்டுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இருக்கும், ரொம்ப பேர்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பேர்ட்ஸ் வந்து. இந்த பாதாம் மரம் பார்த்திங்கன்னா இதில் வர அந்த பாதாம் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ரீச்மெண்ட், அதாவது அதை பேர்ட்ஸுக்கு போட்டால் நல்ல டைம் பாஸ் ஆகும் பேர்டு, அதை நல்லா கடிச்சு. ஏன்னா கூண்டுலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இளநி, இந்த பாதாம் காய் இதெல்லாம் போட்டால் நல்ல ஒரு என்ரீச்மெண்ட் பேர்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கணும், அதாவது ஃபுல்லாக மரம் கவர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல வெயில் அடிக்குது, பட் பேர்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செடி இருக்கிறதுனால அந்த வெயில் நல்ல எதுவுமே தெரியல பேர்டுக்கு, அந்தளவுக்கு வெயில் தெரியாமல் இருக்குது. ஏன்னா நல்ல ஷேடு இருக்கிறதுனால சுற்றி மரம் தான் இருக்குது. வாங்க நம்ம எல்லாம் கேஜஸ்லையும் என்னென்ன பேர்டு இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா காலா காக்கட்டூ இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லான பேர்டு, பார்க்க காக்கட்டூ வெரைட்டிலேயே இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது செஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் காக்கட்டூ பிரீட் இது. ஸோ ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பீசிஸ் இது. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 அடி, வித்துக்கு 5 அடி, ஹைட்டுக்கு டெப்த்து பார்த்தீங்கன்னா அதாவது லென்த்து பார்த்தீங்கன்னா 14 அடி. பேர்டு வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளைட் பண்ணும்.
ஏன்னா பேர்டுக்கு எப்படி ஃப்ளையிங் தேவை, அதனால் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஜோட இந்த மெஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் சைஸு, நல்ல ஒரு கனமான, நல்ல ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால் கையில். அதே மாதிரி இவங்க வந்து லேபர்ஸ் வச்சுருக்காங்க ஃபீடிங்க்கெலாம். ஸோ இப்போ இந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, பேர்டு எஸ்கேப் ஆகாத மாதிரி இருக்குது. அதாவது இப்போ இவங்க இதை இழுத்து இதில் தண்ணியை மாற்றி வச்சுருவாங்க. பேர்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி இதில் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வச்சுருக்காங்க, கொயக்காய், கொண்டைக்கடலையில் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது, அப்புறம் பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கோதுமை, பச்சை பயிறு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம இது எடுத்தால் கூட இது வந்து லாக் ஆகிடும், பேர்டு வந்து வெளியில் வராது. ஸோ பேர்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து லைட்டாக தூக்கின மாதிரி அப்படி உள்ளே தள்ளிடணும். ஓகே பாய். இப்போ நம்ம அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா அம்பரலா காக்கட்டு இருக்குது. அதாவது இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலஹாசன் வச்சுருப்பாப்பில் கையில், ஸோ அந்த வெரைட்டி இது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் காலா காக்கட்டோட, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நீங்கள் பக்கத்து கேஜில் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நெஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஒரே ஒரு நெஸ்ட்டு ஹோல் தான் இருக்குது. பட் அப்படியே இந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நெஸ்ட் ஹோல் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலா காக்கட்டு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காது, பட் அதை தவிர மீதி இருக்க எல்லா காக்கட்டு வெரைட்டியுமே கொஞ்சம் ப்ரீடிங் டைமில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ஃபீமேலை வந்து மேல் வந்து அடிச்சிரும். அதுக்காக 2 நெஸ்ட் ஹோல் இருக்குது. ஒரே ஒரு நெஸ்ட் ஹோல் இருந்து உள்ளே ஃபீமேல் போச்சுன்னா மேல் அடிக்க போனால் ஃபீமேல் வந்து மாட்டிக்கும் உள்ளே. ஸோ அதனால் இப்போ 2 இருந்ததுன்னா ஃபீமேல் உள்ளே போனால் மேலில் அதை அக்ரெசிவாக இல்லை அடிக்கிறதுக்கு உள்ளே போனாலும் ஃபீமேல் எஸ்கேப் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி 2 நெஸ்ட் ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, இது வந்து மிலிட்ரி மக்காவ். ஹலோ, கேப்டிவ் ப்ரீட் பேர்டு தான், அதாவது க்ளோஸ் ரிங். ஹலோ, ஹாய் ஹாய் சொல்லுது பாருங்களேன். ஹாய் ஹாய், ஹலோ, ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹாய், ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஹாய். ஃபாரிஸ் வந்து பேர்ட்ஸை பார்த்துட்ருக்காப்புல, என்னடா இது, செல்ஃபோன் நோண்டிட்டு வீட்டில் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு ஏதாவது விளையாடிட்டு இருந்திருப்பேன், என்னை கூப்பிட்டுட்டு வந்து மக்கா வைப்பார் காக்கட்டு வைப்பாருன்னு விட்டுட்டான்னு யோசிச்சுட்ருக்கான். ஹாய் ஓகே, ஹலோ ஹலோ ஹலோ, செடிலாம் வச்சுருக்காங்க. மீன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வானம் தெரியாது, ஃபுல்லாக செடி தான் தெரியுது, மரம் தான் இருக்குது. என்ரிச்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நல்லா போடலாம். ஹலோ ஹலோ, இப்போ ஒரு ஃபார்ம் பார்த்து முடிச்சிட்டோம். அங்கே மக்காவும் காக்கட்டுலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வேறு ஒரு ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். வா 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 வா. போன வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸு, பாய்க்கு நிறைய பேர் நஜிப் பாய்க்கு கால் பண்ணி பேர்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கீங்க அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு.